பயங்கரமான மழைக்கு நடுவுல நடுநிசி நேரத்துல ஒரு தாந்திரிகர் அடர்ந்த காட்டுக்குள்ள உட்கார்ந்தபடி உரத்த குரல்ல மந்திரங்களை சொல்லிட்டு இருந்தாரு. ஓம் ஹீம் க்ளீம் சாமுண்டாய நமஹ. ஓம் ஹீம் க்ளீம் சாமுண்டாய நமஹ. அப்பதான் அந்த இடத்துக்கு கருப்பு உடையில ஒரு வயதான கிழவி தாந்திரிகர் பக்கத்துல வந்து நின்னாங்க. நீயா இந்த பயங்கரமான காட்டுக்குள்ள நடுராத்திரி நேரத்துல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த கிழவி அவர்கிட்ட ஏதோ சொல்ல ஆரம்பிச்சா. அவ சொல்றத கேட்டுட்டு தாந்திரிகர் மறைமுகமான முறையில அவளை பார்த்து என்ன சொன்னார்னா, சரி அப்படியே நடக்கும், ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, அதுக்கப்புறமா உன்னோட பொண்ணு என்னோட எல்லா கட்டளைகளையும் நிறைவேற்றணும். நான் எதுக்கு சம்மதிக்கிற? ருக்மணி தன்னோட வீட்டு மாடியில தன்னோட அம்மா கூட உட்காந்து ஏதோ பேசிக்கிட்டு இருந்தா. அப்பதான் வானத்துல கருப்பு மேகங்கள் சூழ ஆரம்பிச்சது. வானத்துல சொல்ற கருப்பு மேகங்கள் என்ன சொல்லுதுன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை பெய்ய போகுதுன்னு. இங்க பாருமா, நீ மணாலியில இருக்க, அப்புறம் மணாலியில எப்ப வேணாலும் மழை பெய்யும். ருக்மணியோட அம்மா இவ்வளவுதான் சொல்லியிருப்பாங்க. அப்ப மழை பெய்ய ஆரம்பிச்சது. ஆனா அடுத்த நிமிஷமே ருக்மணி அப்புறம் அவளுடைய அம்மாவோட கண்கள் பயத்துல அப்படியே உறைஞ்சு போயிடுச்சு. அம்மா அம்மா, இந்த மழை என்ன மழை இது? இது ஒரே ரத்தமா கொட்டது. சீக்கிரமா உள்ள வந்துருமா, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு, ஏதோ பிரச்சனை இருக்கு. ருக்மணியோட அம்மா இப்படித்தான் சொல்லி இருப்பாங்க. அப்பதான் திடீர்னு ருக்மணியோட உடம்பு தோள்கள்லாம் ரொம்ப மோசமா உரிய ஆரம்பிச்சது. அடுத்த நிமிஷமே ருக்மணி எலும்பு கூட மாறி அந்த இடத்துலயே கீழே விழுந்தா. ரோஹன் சௌமியா அப்புறம் வருண் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துருந்தாங்க. அப்புறம் ருக்மணியோட மரணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் ருக்மணியோட பாடியை பாத்தீங்கல்ல? ஆ பார்த்தோமே. பாடின்ற பேர்ல அவளோட எலும்பு கூட மட்டும்தான் இருந்துச்சு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இதெல்லாம் அவ தான் பண்ணிட்டு இருக்காளோ. சும்மா உளறாத வருண், அவ எப்போ செத்துட்டா? ஆஹா, எனக்கும் தெரியும் அவ செத்துட்டா. ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஏன் இதை யோசிக்க மாட்டீங்க? அவ இறந்ததுக்கு அப்புறமா தான் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ருக்மணியோட அம்மா தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ருக்மணியும் அவங்களும் மாடியில உட்காந்துருந்தாங்களாம். திடீர்னு ரத்த மழை பெய்ய ஆரம்பிச்சுதான். அப்புறம் ருக்மணியோட உடம்பு சீக்கிரமா உருக ஆரம்பிச்சுதான். ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. அந்த ரத்த மழையில ரெண்டு பேரும் தான் நினைஞ்சாங்க, ஆனா அவளோட அம்மாவுக்கு மட்டும் ஏன் எதுவும் ஆகல? நானும் இதே விஷயத்தை தான் உங்ககிட்ட சொல்லலாம்னு வந்தேன்டா. அந்த மரண மழையில எதுக்காக ருக்மணி மட்டும் இறந்து போகணும்? ஏன்னா அவளும் நம்ம கூட அந்த சம்பவத்துல சம்பந்தப்பட்டிருந்தா. அப்பதான் சௌமியாவோட மொபைல்ல பெல் அடிக்க ஆரம்பிச்சது. சௌமியா மொபைலோட ஸ்கிரீன்ல நம்பரை பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு என்ன சொன்னன்னா, அம்மா தான் போன்ல, நான் உடனே வீட்டுக்கு போய் ஆகணும், இதை பத்தி நாம நாளைக்கு பேசுவோம். சௌமியா சொன்னதை கேட்டுட்டு அவங்க மூணு பேரும் ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியே தான் வந்திருப்பாங்க. அப்போதான் வானும் கருப்பு மேகங்களால சூழ்ந்துச்சு. அப்புறம் அடுத்த நிமிஷமே வேகமாக மழை பெய்ய ஆரம்பிச்சது. அந்த மழையை பார்த்துட்டு அவங்க மூணு பேரோட கண்கள் பயத்தில் அப்படியே உறைஞ்சு போயிடுச்சு. சீக்கிரமாக ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போயிடலாம், இது அதே ரத்த மரண மழை தான். வருணும் ரோஹனும் அங்கேருந்து வேகமாக ஓடினாங்க. ரெஸ்டாரண்ட் கிட்ட நெருங்கி தான் இருப்பாங்க. அப்போதான் அவங்க ரெண்டு பேரோட காதுகளில் சௌமியாவோட குரல் கேட்டுச்சு. அவங்க ரெண்டு பேரும் பார்த்தபோது சௌமியாவோட உடம்பு ரத்த மழையால் நனைஞ்சு போய் ஈரமாயிடுச்சு. அப்புறம் சௌமியாவோட எலும்பு கூடு ரோட்ல கிடந்தது. இப்போ அது நான் சொல்றத நீ நம்புறல்ல? இப்போ நம்ம ரெண்டு பேரும் தான் உயிரோட தப்பிச்சிருக்கோம். எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம ரெண்டு பேரும் யாருக்கிட்டையாவது உதவி கேட்டே ஆகணும். ஆனா யாருக்கிட்ட? எனக்கு ஒரு சாது மகாராஜாவை தெரியும். காலையில விடிஞ்சதுமே நாம அந்த சாது மகாராஜா கிட்ட போய் உதவிகளை கேட்போம். இல்லைன்னா அடுத்த ரத்த மரண மழையில நம்ம ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் இறந்து போயிடுவோம். மறுநாள் காலையில வருணும் ரோஹனும் காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன குடிசைக்குள்ள போய் நின்னாங்க. அந்த இடத்துல ஒரு சாது கண்களை மூடிக்கிட்டு உட்கார்ந்திருந்தாரு. திடீர்னு அந்த சாது அவருடைய கண்களை திறந்து அவங்க ரெண்டு பேரை பார்த்து என்ன சொன்னாருன்னா, உங்க ரெண்டு பேர் மேலையும் மரணத்தோட நிழல் படிஞ்சிருக்கு, ஏதாவது பண்ணுங்க மகாராஜா,
இல்லைனா அந்த மரண மழை எங்கள் ரெண்டு பேரையும் மரணத்தில் தள்ளி விட்டுரும். நீங்கள் ரெண்டு பேரும் என் கிட்ட ஏதோ முக்கியமான விஷயத்தை மறைச்சிட்டு இருக்கீங்க. முழு விஷயத்தையும் என் கிட்ட சொல்லுங்க. வருண் எதையோ யோசிச்சுட்டு சாதுவை பார்த்து என்ன சொன்னான்னா, அது இன்னையிலிருந்து 2 மாசத்துக்கு முன்னாடி நடந்துச்சு சாது மகாராஜா. எங்கள் காலேஜில் திஷான்ற பேரில் ஒரு பொண்ணு படிச்சுட்டு இருந்தா. வருண், ரோஹன், சௌமியா அப்புறம் ருக்மணி காலேஜோட கேம்பஸில் உட்காந்துருந்தாங்க. அப்பதான் அவங்களுடைய பார்வை காலேஜ்லயே ரொம்ப மர்மமா இருக்கிற பொண்ணு திஷா மேல பட்டுச்சு. ரோஹன் சௌமியா பார்த்துட்டு என்ன சொன்னான்னா, சௌமியா உனக்கு திஷாவோட ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் வித்தியாசமா தெரியல. நீ திஷாவை பத்தின அந்த ரூமரை இது வரைக்கும் கேட்கல புலருக்கு. என்ன மாதிரி ரூமர்? நான் கேள்விப்பட்டேன், இந்த காலேஜில் திஷா யார்கிட்டெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கிறாளோ கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அவங்க காணாம போயிடுறாங்களாம். அப்படியா? அப்போ இது வரைக்கும் எத்தனை பேர் காணாம போயிருக்காங்க? எண்ணிக்கையெல்லாம் கிடையாது. ஆனால் திஷாவுக்கு எதிராக பேசுறதுக்கு யாருக்குமே இங்கே தைரியம் கிடையாது. இல்லை அவளுக்கு எதிராக போலீஸில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுக்கும் தைரியம் கிடையாது. என்னால் இந்த முட்டாள்தனமான விஷயத்தை நம்ப முடியாது. நானும் இதே தான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியா? அப்படின்னா இன்னைக்கு ராத்திரியே நாம திஷாவோட வீட்டுக்கு போகலாம். அவளோட வீடு சிட்டிலேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கு. அவள் அவளோட வீட்டில் தனியாக தான் இருக்கா. அவளோட குடும்பத்தில் யாரும் கிடையாது. இப்போலாம் அவள் நம்ம கிளாஸில் இருக்கிற ராகுல்ன்ற பையன் கூட தான் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கா. அப்புறம் அந்த ராகுல் திஷாவோட வீட்டிலேருந்து ரொம்ப லேட்டாக தான் திரும்பி அவன் வீட்டுக்கு போகிறான். பாதி ராத்திரி இருக்கும். ரோஹன் திஷாவோட வீட்டு பக்கமாக தன்னோட காரை ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்தில் அவங்க 4 பேரும் திஷாவோட வீட்டு சுவருக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய ஜன்னல் இருந்தது, ஆனால் அது உடஞ்சி போயிருந்தது. போய் அந்த ஜன்னல் வழியா எட்டி பாரு, நிஷா தெரியறாளான்னு பாரு. ரோஹன் அந்த ஜன்னல் வழியா எட்டி பார்த்தபோது அவனை அறியாம பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டான். என்ன ஆச்சு? வருண் நடுங்கி கேட்டே 3 ஃப்ரெண்ட்ஸுங்களையும் பார்த்துட்டு என்ன சொன்னான்னா, நீங்க 3 பேரும் அதை நீங்களே பாருங்களேன். அந்த 3 நண்பர்களும் பார்த்த உடனே அவங்களோட கண்களும் பயத்துல உறிஞ்சு போயிடுச்சு. அந்த அறைக்குள்ள வெட்டப்பட்ட தலை இருந்தது. அப்புறம் அந்த இடத்துல நிறைய மனுஷனோட தலை எலும்புகள் இருந்தது. திஷா கருப்பு உடைய மாட்டிக்கிட்டு ரொம்ப சத்தமாக மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருந்தா. திடீர்னு அவ ஜன்னல் இருக்கிற பக்கம் திரும்பி பார்த்தா. ரோஹன், வருண், சௌமியா அப்புறம் ருக்மணி அங்கேருந்து ஓடி போய் காரில் உட்காந்தாங்க. ரோஹன் ரொம்ப வேகத்தோட காரை ஓட்ட ஆரம்பித்தான். திடீர்னு திஷா மின்னல் வேகத்தில் ஓடி போய் நேராக அவங்க காருக்கு முன்னாடி வந்து நின்றுட்டா. அப்புறம் அவங்கள ரொம்ப விசித்திரமான முறையில் பார்த்துட்டு இருந்தா. வருண், இப்போ என்ன பண்ணுறது? இவ எப்படி இவ்வளோ சீக்கிரமாக இந்த இடத்துக்கு வந்தான்னு தெரியல. காரை உடனே அவன் மேலே ஏற்றிடு, இல்லைனா இவன் நம்மளை இங்கேருந்து உயிரோடு போகவே விட மாட்டான். இந்த பேய் நம்மளையும் கொன்னுடும். ரோஹன் தன்னுடைய காரோட ஸ்பீடை வேகமாக ஆக்கினான். ரோஹனோட கார் திஷாவை இடித்து தள்ளிட்டு முன்னாடி போயிடுச்சு. வருணோட மொத்த கதையும் கேட்டுட்டு அந்த சாது தன்னோட கண்களை மூடிக்கிட்டாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவர் தன்னோட கண்களை திறந்து அவங்கள பார்த்துட்டு என்ன சொன்னார்னா, நீயும் உன்னோட நண்பர்களும் முட்டாளுங்க. நீங்கள் யாரை காலேஜில் ஒரு சாதாரண பொண்ணு நினைச்சிங்களோ அவள் ஒரு டயன் அம்மாவுக்கு பிறந்த டயன் பொண்ணு. அப்புறம் அவள் ஒன்றும் தனியாலாம் இல்லை. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க சாது மகாராஜா? நான் என்னோட தந்திர சக்தியால் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அவள் அவளோட அம்மா கூட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. அவளோட அம்மா இப்போவும் உயிரோடு தான் இருக்கா. என்னைக்கு ராத்திரி நீங்கள் அந்த டயனை உங்கள் காரால் ஏற்றி கொன்னீங்களோ அன்னைக்கு மழை ராத்திரி அந்த டயனோட அம்மா ஒரு மந்திரவாதி உதவியோட உங்கள் 2 நண்பர்களோட உயிரை எடுக்கிற விஷயத்தில் வெற்றி அடைஞ்சிட்டா. இப்போ நீங்கள் 2 பேரும் தான் தப்பிச்சிருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் இறந்ததுக்கு அப்புறமா அவளோட அந்த டயன் பொண்ணு உயிரோட வந்துடுவா. அப்புறம் அந்த மந்திரவாதி அந்த டயனை வச்சு எல்லா வேலைகளையும் செஞ்சுக்குவான். மனிதர்களால் முடியாததை செய்வான். என் கூட வாங்க. இப்படி சொல்லிட்டு அந்த சாது, வருண் அப்புறம் ரோஹனை அந்த அடர்ந்த காட்டை நோக்கி கூட்டிகிட்டு போனார். அந்த இடத்துல தாந்திரிகர் ஒரு வயதான பொம்பளையோட கண்ணை மூடிக்கிட்டு மாய தந்திர மந்திரங்களை படிச்சுட்டு இருந்தார். அவருக்கு நேர் எதிர ஒரு பெண்ணோட பெணம் இருந்தது. அந்த பெணம் திஷாவுடையது. அப்போ தான் அந்த தாந்திரிகர் கண்ணை திறந்துக்கிட்டு சாதுவை நோக்கி என்ன சொன்னாருன்னா, நீ எந்த காரணத்துக்காக இங்கே வந்திருக்க சாது? உனக்கு என்ன தோணுது? உன்னால் இவங்களுக்கு உதவி பண்ண முடியுமா? ஆமாம், என்னால் முடியும்.
இவங்க ரெண்டு பேரும் அப்புறம் இவங்களோட நண்பர்களும் சேர்ந்து என் பொண்ணை கொன்று இருக்காங்க. உன்னோட பொண்ணு ஒரு டயன். இங்கிருந்து போயிடு சாது. எனக்கு நல்லா தெரியும் நீ இந்த மந்திரவாதி உதவியோட தான் ரத்த மழையை பொழிய வச்சு அந்த ரெண்டு பொண்ணுங்களோட உயிரையும் எடுத்துட்ட. ஆமாம், இப்போ இவங்க ரெண்டு பேரையும் கொன்று என் பொண்ணை நான் உயிர்ப்பிப்பேன். இதை தான் தாந்திரிகர் கூட ஒப்பந்தம் போட்டிருக்கேன். அப்புறம் நீ உன்னோட இந்த சபதத்தில் எப்போவுமே வெற்றி அடைய முடியாது. இப்படி சொல்லிட்டு சாது தன்னுடைய பையிலிருந்து சிகப்பு நிறத்தில் இருக்கிற செந்தூரத்தை எடுத்து திஷாவோட பிணத்து மேலே போட்டார். திடீர்னு திஷாவோட உடம்பு எரிய ஆரம்பிச்சது. நீ எதுக்காக இப்படி பண்ண? எனக்கு நல்லா தெரியும் நீ மூணு திசைகளில் இருக்கிற தீய ஆத்மாக்களோட ஒன்று சேர்ந்துட்ட. இவளோட உடம்பு எப்போ அழிஞ்சு போகுதோ அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் அழிஞ்சிடுவீங்க. கொஞ்ச நேரத்தில் திஷாவோட உடம்பு எரிஞ்சு சாம்பலாயிடுச்சு. தாந்திரிகர் அப்புறம் அந்த கிழவியும் அலறியபடி சாம்பலாக மாறினாங்க. அப்புறம் எல்லா அப்புறமும் அமைதி நிலவுச்சு. அவங்க ரெண்டு பேரோட கதை முடிஞ்சிடுச்சு.